நாம கடந்து வந்த மூன்று பகுதியில சிவாஜி கணேசனை தனது தமிழ் ஆற்றலால் எப்படி ஆரூர்தாஸ் கவர்ந்தார், பிறகு சிவாஜி கணேசன் அவரை பாராட்டி நீதான் பாசமலர் படத்திற்கு வசனகர்த்தா என்று சொல்லி அவருக்கு முன்பணம் கொடுத்தது பற்றி பார்த்தோம். இந்த எபிசோட்ல பாசமலர் படப்பிடிப்பு தளத்தில் நடந்த ஒரு மிக முக்கியமான நிகழ்வை பத்தி பார்க்கலாம். December 25, 1960 கிறிஸ்துமஸ் திருநாள் அன்றுதான் பாசமலர் படப்பிடிப்பு அடையாறில் உள்ள நெப்டியூன் ஸ்டுடியோவில் துவங்கியது. சிவாஜி, ஜெமினி, பீம்சிங் மூவருமே கிறிஸ்துவத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவர்கள். அடையார் மெக்கரனட் பேக்கரியில் இருந்து ஒரு பெரிய கேக்கை வரவழைத்து அதன் மீது ஹாப்பி கிறிஸ்துமஸ் என்றும் பாசமலர் என்றும் வரையப்பட்டு சிவாஜி தன் கரங்களால் கேக் வெட்டி முதல் துண்டை எடுத்து ஆரூரான் என்று அழைத்தார். அருகில் சென்ற ஆரூர்தாஸுக்கு முதல் துண்டை ஊட்டினார் நடிகர் திலகம். எல்லோரும் கைத்தட்ட தொடர்ந்து இயக்குனர் பீம்சிங், ஜெமினி கணேசன், சாவித்ரி, ஒளிப்பதிவாளர் ஜி விட்டல் ராவ் மற்றும் தயாரிப்பாளர்களுக்கும் கேக் ஊட்டினார் நடிகர் திலகம். தொடக்க விழாவே களை கட்டியது, படப்பிடிப்பு தொடங்கியது. சிவாஜியின் வீட்டிலிருந்து காட்சி ஆரம்பம். இந்த சீன் படமாக்கப்பட்டதும் உணவு விடுமுறை வந்தது. மத்திய உணவிற்கு பிறகு மீண்டும் படப்பிடிப்பு தொடங்கியது. வேலையிலிருந்து விலக்கப்பட்ட தொழிலாளர் சார்பில் ஜெமினி வந்து சிவாஜியிடம் காரணம் கேட்கிறார். சீன் அவ்வளவுதான். இதை நல்ல வசனங்களால் ஒரு ஹைலைட், மிகவும் சிறப்பான காட்சியாக காட்ட வேண்டும் என்ற எண்ணத்துடன் தனது ஆளுமையை நிரூபித்து காண்பிக்க வேண்டும் என்கிற வெறியோடு இலக்கிய நயமுள்ள அழகிய வசனங்களை அமைத்திருந்தார் ஆரூர்தாஸ். நிறைய வசனங்கள் இருந்ததால் முழுவதையும் ஒரு முறை படித்து காட்டினார் ஆரூர்தாஸ். தனது இடது வலது புறமாக சிவாஜி ஜெமினியை வைத்துக் கொண்டு வாசிக்க துவங்கினார். எதிரில் பீம்சிங் நின்று கொண்டு அவர் வாசிக்கும் வசனங்களை கவனமுடன் கேட்டார். அந்த வசனங்களை உணர்ச்சி பூர்வமாக சிவாஜி ஜெமினி இருவருக்கும் ஏற்றபடி தன் குரலை ஏற்றி தாழ்த்தி மாடுலேஷனுடன் படித்து முடித்தார் ஆரூர்தாஸ். அதை கேட்டு இருவருமே சற்று உணர்ச்சி வசப்பட்டு நின்றனர். சிவாஜியின் கண்கள் லேசாக சிவந்திருந்தன. தன் இடது கையை ஆரூர்தாஸின் தோல் மீது வைத்து வலது கையால் அவரது கன்னத்தில் தட்டியபடி, வெரி குட், வெரி குட், கொன்னுட்ட. உன்ன முதல் முதல்ல சந்திச்ச அன்னைக்கே உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீ எழுதியிருக்கிற விதம், அதை படிச்சு சொன்ன முறை பிரமாதம். டே கணேசா, எனக்கு ஒரு அருமையான வசனகர்த்தாவை கொடுத்துட்டடா, தேங்க்யூ. இதை கேட்டதும் ஜெமினியின் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம். ஏனென்றால் சிவாஜியிடம் ஆரூர்தாஸை அவர்தானே அறிமுகம் செய்து வைத்தார். ஆரூர்தாஸை விட அவருக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி. இத பார் கணேசா, தம்பி ஆரூரான் படிச்சுக்கிட்டு வரும்போதே பாதி எனக்கு மனப்படம் ஆயிடுச்சு. இனிமே அங்கங்க ஷார்ட்டுக்கு ஷார்ட் அவன் என்ன டச் பண்ணா போதும். நீ மறுபடியும் இன்னொரு தடவை அவனை படிக்க சொல்லி கேட்டு நல்லா மனப்படம் பண்ணிக்கோ. ஏன்னா தியேட்டர்ல கிளாப்ஸ் வாங்கக்கூடிய டைலாக் இது. நம்ம ரெண்டு பேருக்கும் நல்லா பேலன்ஸ் பண்ணி எழுதியிருக்கான் என்று உற்சாகத்துடன் ஜெமினியை பார்த்து சொன்னார் சிவாஜி. டைரக்டர் பீம்சிங் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்பட்டார். அவரும் சிவாஜியும் எப்பொழுதுமே ஒருவரை ஒருவர் பாய் என்றுதான் கூப்பிட்டுக் கொள்வார்கள். பாய் என்றால் ஹிந்தி மொழியில் சகோதரன் என்று பொருள். பாய். சீன் டைலாக் பில்டப் ரொம்ப நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. இது சாதாரண சீன் தான், டைலாக்னால இவ்வளவு நல்லா டிராமா பில்டப் ஆகும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல என்றார் பீம்சிங். அனைவரும் தயார் நிலையில் இருக்க இந்த சீன் படமாக்கப்பட்டது. இந்த காட்சி படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுதே படப்பிடிப்பு தளத்திற்கு வெளியில் ஆரூர்தாஸை பற்றியும் வசனங்களை பற்றியும் மற்றவர்கள் விமர்சனம் செய்ய தொடங்கினார்கள். எல்லோருமே அவரை ஒரு மாதிரியாக பார்த்தார்கள். அதன் பொருள் என்னவென்று அவருக்கு அப்போது புரியவில்லை. ஜெமினி ஆரூர்தாஸை தனியாக அழைத்து கொண்டு போய், தாசு, உன் வண்டி புறப்பட்டாச்சு, சிவாஜிக்கும் பீம்சிங்குக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு, இனிமே இங்க நீதான் ஆஸ்தான ஆசிரியராக போற, ஏன் வேலை முடிஞ்சது, கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி தனது கையை ஆரூர்தாஸின் தலையில் வைத்தார் ஜெமினி. பதிலுக்கு தன் கையை ஜெமினியின் காலில் வைத்தார் ஆரூர்தாஸ். அவரை பிடித்து உயர்த்தி தன் மார்போடு அணைத்து கொண்டார் ஜெமினி. அவர் மகிழ்ந்தார், இவர் நெகிழ்ந்தார். தன்னை ஒரு சிறந்த வசனகர்த்தா என்று ISI முத்திரை குத்தி அக்மார்க் வழங்கப்பட்ட ஆரூர்தாஸின் அந்த வசனம் இதோ உங்கள் பார்வைக்கு. என்னை போன்ற சுயநலவாதிகளின் பேச்சை கேட்டு பாவம், ஒன்றுமறியாத இந்த தொழிலாளர்கள் தங்களுடைய இன்பத்தை எல்லாம் இழப்பதைக் கண்டு உண்மையிலேயே நான் அனுதாபப்படுகிறேன். யார் சுயநலவாதி? ஒருவனுடைய சுகத்துக்காக பலர் பாடுபட வேண்டும் என்கிற ஏகாதிபத்திய மனப்பான்மை கொண்டு நீ சுயநலவாதியா, அல்லது பலருடைய நன்மைக்காக ஒருவன் வாழ வேண்டும் என்று சொல்கிற பொதுநல பித்தனான நான் சுயநலவாதியா? பொதுநலம் பொறியிலே பலகாரம் வைப்பது எலியின் பசியை போக்கவா,
புத்துக்கருகே நின்று மகிழியூதுவது நாகத்தின் காதுகளை நாதத்தால் குளிர வைக்கவா? காட்டுக்குள்ளே குளிபறிப்பது யானை ஓய்வு பெறுவதற்காகவா? கனையை வில்லிலே பூட்டுவது கலைமானுக்கு வேடிக்கை காட்டவா? இல்லை, இதெல்லாம் பிற துன்பத்திலே இன்பம் காண வேண்டும் என்ற பேய் வெறி. அந்த வெறிதான் உனக்கு. இதற்கு பெயர் பொதுநலம். புரியாமல் பேசாது. மெழுகுபத்தி எரிந்து ஒளியை கொடுப்பதோடு தன் மேனியையும் உருக்கிக் கொள்கிறது. ஊதுபத்தி நறுமணத்தை கொடுத்த பிறகு உருவமற்று சாம்பலாகிறது. தேய்ந்து தேய்ந்து மனத்தை கொடுக்கும் சந்தனக்கட்டை போன்றவர்கள் தான் தியாகிகளும் பொதுநலவாதிகளும் என்பதை புரிந்து கொள். இப்படியெல்லாம் வேதங்கள் பேசி பிளவு உண்டாக்குவதற்காகத்தான் அன்று என்னிடம் பிடிவாதமாக வேலை கேட்டாய் நீ? இல்லை, உன்னிடம் வேலை பார்க்க ஆசைப்பட்டு. ஏன், ஒரு தொழிலாளி முதலாளியாக மாறியிருக்கிறானே என்று இப்பொழுது ஆத்திரப்படுகிறேன். இந்த முதலாளி தான் ஒரு மாஜி தொழிலாளி என்பதை மறந்து விட்டானே என்று? இல்லை இல்லை, இவனும் நம்மோடு வேலை செய்தவன் தானே என்று பல பேரை வைத்து வேலை வாங்குகிற அளவுக்கு இவனுடைய நிலை உயர்ந்து விட்டதே என்ற வயிற்றுச்சல் உனக்கு. வயிற்றுச்சல்! தனக்கு தண்ணீர் இல்லாததால் ஒரு செடி கருகுமே தவிர வேறொரு செடிக்கு கிடைக்கிறதே என்ற இயக்கத்தால் எந்த செடியும் எரிவதில்லை. இந்த தத்துவத்தில் வளர்ந்து கவலை இல்லாத வாழ்க்கை நடத்துகிற என்னை விட்டுவிட்டு எவனாவது கையாளாகாத உன் வைத்தறிச்சல் கதையை சொல். இந்த ஆணவத்தால் ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகள் அழிந்து போயிருப்பதை உனக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். இந்த ஆர்ப்பாட்டத்தால் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் திண்டாடுவதை நான் உனக்கு நினைவுபடுத்துகிறேன். ராஜு, இனி நாம் பேசிக்கொண்டே போனால் அதன் முடிவு என்ன ஆகும் என்பது நம் இருவருக்குமே தெரியாது. இறுதியாக உன்னை எச்சரிக்கிறேன், இவர்களை மீண்டும் வேலையில் சேர்த்துக்கொள். நோ, ஐ சேட் நோ. அப்படியா? மறுபடியும் எச்சரிக்கிறேன், கூட்டுறவு பண்டக சாலை மூடப்பட்டதை எதிர்த்து அன்று எழும்பிய அதே போராட்டக் குரல் நாளை இந்த சுவற்றிலும் எதிரொலிக்கும். லிசன் மை பாய், லிசன். இம்முறை உன் போராட்டத்தால் இந்த தொழிற்சாலையின் கதவுகள் பூட்டப்படாது, உன் கைகள் பூட்டப்படும். அதோடு உன் சர்மமும் ஓட்டப்படும். நில் ஆனந்த், நீ உன்னுடைய ஆட்களை எல்லாம் சேர்த்துக் கொண்டு இங்கே எரியும் மின்சார பல்புகளை எல்லாம் அணைத்து விட்டாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் இதே இடத்தில் எப்போதும் ஒரு சின்னஞ்சிறு அகர்விளக்கு சுடர்விட்டுக் கொண்டிருக்கும். அந்த சொற்ப வெளிச்சத்தின் கீழே அற்பர்களின் துணையின்றி ஒரே ஒரு உருவம் மட்டும் ஓடியாடி வேலை செய்து கொண்டிருக்கும். அதுதான் நீ குறிப்பிட்ட அந்த தொழிலாளி ராஜு. அதை மனதிலே வைத்துக் கொண்டு உன் போராட்டத்தை தொடங்கு. முழங்கு, முரசு கொட்டு, மூளைக்கு மூளை நின்று திட்டு.